சார், நான் என் பேர் ஜெயமலர். நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து சம்பத் சாரோட வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் ஒரு இம்ப்ரெஷனில் தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் ஜாயின் பண்ணேன். பட் அது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு சார். இங்கே வந்து அவ்வளோ வந்து நாலேஜ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து சார், நான் ஆக்சுவலி ஒரு 1 year வந்து ட்ரெடிஷ்னல் அந்த அஸ்ட்ராலஜி கோர்ஸ் வந்து படிச்சுட்டு தான் இருக்கிறேன். அதை நான் இன்கம் அது ஸ்டாப் பண்ணலான்ற ஐடியாவுக்கு வந்தாச்சு. ஸோ ஏன்னா சார், நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஓரளவு நாலேஜ் இருக்குது சார், ரொம்ப டீப் நாலேஜ் கிடையாது. இந்த அளவு கற்றுக்கிட்டது கூட இந்த 15 days நான் கற்றுக்கிட்டது அங்கே ப்ராமிஸாக நான் கற்றுக்கல, அதுதான் உண்மை. சரி, அங்கே வந்து கொஷின்ஸ் கேட்டாலே வந்து திட்டுவாங்க சார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இதில் உள்ளது வந்து இதில் உள்ள அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியணும், இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இது வந்து சொல்கிறேன். ஸோ அங்கே வந்து கொஷின்ஸ் கேட்டாலே திட்டுவாங்க. அப்படியே நம்ம கொஷின்ஸை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணவும் முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து படிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை சார். இங்கே வந்து கொஷின்ஸ் கேட்கலன்னா தான் நீங்கள் திட்டுவீங்க. ஸோ இங்கே வந்து அவ்வளோ வந்து அழகாக நீங்கள்லாம் வந்து கூடவே வந்து ஒரு நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு தான் வந்து படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூடவே வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஏவா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட உட்காந்து சொல்லிக் கொடுக்குறேன்ற மாதிரி நீங்கள்லாம் சார், ஸ்பெஷலி நீங்கள் வந்து கூடவே உட்காந்து சொல்லிக் கொடுக்குறீங்க சார். இப்படி தான் படிக்கணும் அப்படின்ற அந்த பேட்டர்னை வந்து நீங்கள் அப்படியே அழகாக கொண்டு போகிறீங்க இல்லையா. ஸ்பெஷலி நீங்கள் வந்து நிறையா தடவை அதை நான் பார்த்துருக்கேன் சார், நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. பட் நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக அந்த கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல டீச் பண்ணுறீங்க. சில பிளேசஸ்லாம் கற்றுக்கக்கூடாதுங்கிற மோட்டிவ்லேயே டீச் பண்ணுறாங்க சார். ஸோ அந்த மாதிரி பிளேசஸில் தான் நான் சிக்கியிருந்தேன். ஏன்னா எனக்கு அப்போ தெரியலை, ஏஎல்பி வந்து என் கண்ணு முன்னால் வரல. ஸோ இந்த 1 month தான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ அப்போதான் என் கோச் கூட கேட்டாங்க, என் கோச் மேம் வந்து லக்ஷ்மி எல்லப்பன் மேம். ஸோ அவங்க கேட்டாங்க, மேம் நீங்கள் பாரம்பரியம் படிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலி நான் இங்கிலீஷில் படித்ததுனால எனக்கு அந்த பாரம்பரியங்கிற வேர்டுக்கு எனக்கு மீனிங் தெரியல. ஸோ நான் இல்லை மேம், நான் அதெல்லாம் எதுவும் படித்ததில்லை அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ லேட்டர் தான் எனக்கு புரிஞ்சது பாரம்பரியம் அப்படிங்கிறது அந்த ட்ரெடிஷ்னல் இதை தான் வந்து சொல்கிறாங்கன்ட்டு. பட் நான் அதை கம்ப்ளீட் பண்ணலை கோர்ஸை. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம கெயின் பண்ணது கூட நாங்கள் கெயின் பண்ணலை. ஸோ சும்மா அங்கே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான். ஸோ 2 year கோர்ஸ் அது. ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் டீச் பண்ணுறாங்க. ஸோ ஓரளவு இந்த சாஃப்ட்வேர் நாலேஜ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேரை பற்றி இங்கே ஏஎல்பி சாஃப்ட்வேரோட நம்ம கம்பேர் பண்ணும்போது அமேசிங் சார். இந்த மாதிரி ப்ரீவியஸ் இதை வந்து போய் செக் பண்ணுற அளவுக்கு இது வரைக்கும் சாஃப்ட்வேர் யாரும் கண்டுபிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் புதுவிடைமூர்த்தி சார் வந்து நமக்காக இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு தெரியறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஸோ ஓரளவு எனக்கு அது தெரிஞ்சதுனால நான் இங்கே வந்து ஷேர் பண்ணலான்ட்டு நினச்சேன். ஸோ சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப அமேசிங்காக நம்ம ப்ரீவியஸ் சாஃப்ட்வேர்லேருந்து நம்ம கற்றுக்கலாம் சார். சாஃப்ட்வேரில் வந்து ப்ரீவியஸ் இதை நம்ம போட்டு பார்த்து அந்த இன்சிடென்ட் அப்போ அந்த பிளானட்ஸ் எல்லாம் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியறதுங்கிறது இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் வந்து நமக்காக கொடுத்துருக்கிற ஒரு பொக்கிஷம் தான் இதை வந்து சொல்ல முடியும் சார். ஸோ சாஃப்ட்வேர் வந்து இதுக்கு மேலே போகிறது தான் அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கணும். அந்த அளவுக்கு செமையாக பண்ணியிருக்காங்க சார். சாஃப்ட்வேர் அவ்வளோ அருமையாக இருக்குது சார். யார் வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சாஃப்ட்வேர்லாம். ஸோ பேட்டர்ன் வந்து அவ்வளோ அழகாக வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் பேபி வந்து ஒரு அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த இதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த கோர்ஸ் முடிச்சிடலாம். அவ்வளோதான் குவாலிஃபிகேஷன் வந்து ஸ்டடி குவாலிஃபிகேஷன் அவ்வளோதான் தேவையாக இருக்குது இதுக்கு. ஸோ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் தெரியிறவங்க யார் வேணாலும் இங்கே வந்து ஜாயின் பண்ணி அழகாக கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் சார் ஃபார்மெட்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. டைமிங்ஸ் ரொம்ப நல்ல டைமிங்ஸ். ஸோ எல்லாருக்கும் ஆசை இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு இந்த மாதிரிலாம் கற்றுக்கணும், புதுசாக கற்றுக்கணும், அந்த டைமை வந்து வேல்யூபிளாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த டைமிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சார். டைமிங்ஸ் வந்து மற்ற டைமிங்ஸ் கூட நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், வேறு வேலையெல்லாம் நமக்கு நிறையா இருக்கிறதுனால டைமிங்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ புதுவிடைமூர்த்தி சார் வந்து இப்போது என்ன சொல்றது, அந்த மனசு வந்து யாருக்கும் வராது சார். அதாவது அவ்வளோ வந்து கற்றுக் கொடுக்குறாங்க சார். கற்றுக்கணும்னு நினைக்கிறதே ஒரு நல்ல மனசு தான். அது வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது சார். ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து ஒரு அவங்களோட நாலேஜை வந்து இத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயமாட்டம் தான் இருக்குது. ஏன்னா ஜென்ரல் பீப்புள் வந்து பண்ணுறதில்ல, அவங்களோட நாலேஜ் அவங்களுக்கு மட்டும்தான் வச்சுக்கிறாங்க. அவ்வளோ ஈஸியாக வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. அதுதான் ப்ராமிஸான உண்மை அது. ஸோ அதை வந்து சார்கிட்ட அந்த மாதிரி ஒரு தாட் எதுவுமே கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்குது. அந்த விஷயம் வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம சட்டுன்னு கோவப்படுறோம். பட் அது வந்து இங்கே எனக்கு புரிஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வண்டி பிரேக் ஆகுது, பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து திட்டுறோம் சடனா, என்ன சர்வீஸ் பண்ணிருக்கிறோம் ஒன்னு அந்த மாதிரி சட்டன் கோவம் வரும். அஸ் அ ஹியூமன் பீயிங் நம்ம கோவப்படுறோம். பட் அதுல பின்னால இருக்கிற அந்த உண்மை வந்து இதை படிச்சுக்கிட்டா நமக்கு புரியுது சார். ஸோ அந்த உணர்வு வந்து யாருனாலும் இங்க வந்து கிடைக்குது சார். ஸோ நம்ம வந்து சட்டன் கோவப்படாம, ஓகே இதுக்கு பின்னால ஒரு ரீசன் இருக்கு, ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கு, ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் பின்னால ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கு அப்படிங்கறத வந்து இங்க புரிஞ்சுக்க முடியுது சார். நம்ம வந்து ஸ்டோரிஸ்ல தான் கேட்டிருப்போம், எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரிஸ்ல தான் நம்ம வந்து கேட்டிருக்கோம். பட் அது இங்க நம்ம ரியலா ஃபீல் பண்றோம். ஓகே ஒவ்வொரு இன்சிடென்ட் பின்னால ஒரு 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 ஃபேக்ட் இருக்கு அப்படிங்கிறது வந்து இங்க புரியுது சார். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நான் அதை வந்து கண்டினியூ பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு பொதுவிடைமூர்த்தி சார் அண்ட் சாந்தகுமார் சார், உமா மேம். உமா மேம்லாம் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து பொதுவிடைமூர்த்தி சாருக்கு தான் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.